வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. செகண்ட் ப்ரோமோ பயங்கரமான சண்டை உருவாயிருச்சு. ரெண்டாவது நாளே பிக் பாஸ் வீட்டில் கலவரம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ப்ரோமோ மென்ஷன் பண்ணது. என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன நடந்ததோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த செகண்ட் ப்ரோமோ. என்ன நடக்குதுன்னா, பிரதீப் ஒரு கேள்வி கேட்குறாரு கேப்டனை பார்த்து. ஸோ இங்கேருந்து ரெண்டு பேர் போய் அங்கே கட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன கேப்டனாக பார்த்துருக்கீங்க, கேப்டனோட வேலை என்ன, அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்கணுமா இல்லையா, ஏன் அதை தட்டி கேட்கல நீங்கள் அப்படின்ற மாதிரி பிரதீப்போட கேள்வி இருக்குது. கரெக்டு, ரூல் புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஸோ இந்த வீட்டார் எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே. கரெக்டுங்க, எதுவுமே மென்ஷன் பண்ணக்கூடாது, எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி பண்ணது இவங்களோட தப்பு, அதுக்கான தண்டனையை தான் அவங்க அனுபவிக்க போகிறாங்க. கேப்டன் அந்த இடத்துல பார்த்துருக்கலாம், மற்ற எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ண விஜய் வர்மா இந்த இடத்துல கோட்டையை விட்டுட்டார் அப்படின்றது தான் ஒன்று. ஸோ இது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு விஜய் வர்மா, அதையே நீங்கள் கேட்குறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு, நேற்று நைட்டு வந்து ஒரு ரூல் புக்கில் ஒரு விஷயத்தை படித்தாங்க என்னென்னா, ஸோ டீமாக எல்லாருமே குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஸோ அந்த டிஷ்ஷை வந்து போர்டில் எழுதணும். சின்ன ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன சமைக்கணுன்றதை பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அதை போய் போர்டில் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவர் கேட்குறாரு, சிக்கன் குருமா ஏன் டிஸ்கஸ் பண்ணாமல் ஏன் போய் போர்டில் எழுதுனீங்கன்ற மாதிரி பிரதீப் ஆண்டனியோட ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஸோ நேற்று வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் எத்தனை பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, குரூப்பாக வந்து நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த குருமாவை எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேப்டன் சொல்கிறாருங்க. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எழுதணும், நீ வந்து அங்கே டவல் ஆட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷனில் வந்து அவர் கலந்துக்கலப்பில்ல, பிரதீப் ஆண்டனி கலந்துக்காமல் டவல் ஆட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பாயிண்ட்டை வைக்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டார், இவர் கோவம் வந்துருச்சு, பிரதீப் ஆண்டனி கோவம் வந்துட்டு என்ன பண்ணார்னா, ஸோ எனக்கு போயிட்டு அந்த போர்டில் வந்து அழைச்சிட்டு எனக்கு சிக்கன் ஃப்ரை வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காரு போல். ஸோ எல்லோரும் தனித்தனியாக தானே ப்ரொவிஷன் வாங்கினாங்க, அவர் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காரு போல். ஸோ அதனால் சிக்கன் ஃப்ரை வேணுன்ற மாதிரி எழுதி போர்டில் போடுறாரு, எனக்கு சிக்கன் ஃப்ரை சமைச்சு கொடு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் விசஸ் பிக் பாஸ் வீடு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி வருது, குறிப்பாக வந்து பிரதீப் விசஸ் ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம். என்ன நடக்குதுன்னா, இது பண்ணி கொடு. அந்த டைமில் நிக்சன் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஏன்ப்பா டீ காஃபி தான் நாங்கள் ரெகுலராக செஞ்சு தர முடியும், மெயினாக எல்லாருக்கும் காமனாக என்ன டிஷ் வருதோ அதை தான் நாங்கள் செஞ்சு தர முடியும், உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றெலாம் பண்ண, ஒருத்தருக்கு ஒரு டிஷ்லாம் நாங்கள் சமைக்க முடியாது, எல்லாருக்கும் ஒட்டுமொத்தம் எந்த டிஷ் வருமோ அதை தான் சமைக்க முடியுன்றது தான் அவரோட பாயிண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல உடனே நான் வந்து வாங்கி கொடுத்த மொத்த பொருளுமே ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பிரதீப் ஆண்டனி கேட்டு ப்ரோமோ முடியுதுங்க. ஸோ இதில் என்னோட பாயிண்ட், என்னோட கிளாரிட்டி என்னென்னா, மொதல் விஷயம் என்னென்னா, ஸோ அதில் வந்து கேப்டனாக தவறிட்டார், ஸோ அவங்க போய் ஹெல்ப் பண்ணது மிகப்பெரிய தவறு, அதை பார்க்காத விட்டது கேப்டனோட தப்பு, மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி டீம் மோஸ்ட்டாக எதை அக்ரி பண்ணுறாங்களோ அதை தான் போய் போர்டில் எழுதணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 11 பேருக்கு இது சம்மந்தமாக இருக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கலன்றதுக்காக டிஷ்ஷை மாற்ற முடியாது, 11 பேர் அக்ரி பண்ணிட்டாங்க, இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்றதால டிஷ்ஷை மாற்ற முடியாது. ஸோ நேற்று வந்து அந்த இடத்துல குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் சிக்கன் குருமா எழுதுனாங்க. ஸோ இவர் வந்து அந்த டிஸ்கஷனில் வந்து வராமல் இருந்தது பிரதீப் ஆண்டனியோட மிஸ்டேக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவரை போய் குறை சொல்கிறதுக்கு தப்புங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போயிட்டு அந்த ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு பார்த்தீங்களா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் இப்படிலாம் இதெல்லாம் சமைச்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுவே மிகப்பெரிய தவறு, அவங்க எத்தனை வேலை தாங்க செய்வாங்க, அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக டிஷ்ஷு வேற சமைச்சு கொடுக்கணுமா, அதே பிரதீப் ஆண்டனி அந்த வீட்டில் போட்டு ஏ இது சமைச்சு கொடுப்பா இதெல்லாம் சமைச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி எல்லா டிஷ்ஷும் அவர் ஒரு ஆளை சமைக்க சொன்னால் சமைப்பாரா, முடியாது இல்லை. அப்போ வந்து அங்கே இருக்கிற நிலைமையும் கொஞ்சம் யோசிக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு பேசணுன்றதெல்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல அவர் பண்ண விஷயம் எனக்கு தப்பாக தெரியுது, இந்த மூணு விஷயம் தான் எனக்கு புரியுது, அதனால் நான் கொடுத்த பொருட்கள்லாம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்குதுமே. ஸோ அது ஒரு தவறாக எனக்கப்படுது, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த விஷயம் வந்து லைவில் வரப்போகுது, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.